அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது கடலூரில் இருக்கக்கூடிய வெள்ளி கடற்கரையை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் தர பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலூர்லேருந்து, அதாவது கடலூர் பேருந்து நிலையத்துலேருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த கடற்கரை. இந்த கடற்கரைக்கு வெள்ளி கடற்கரை அப்படின்னு பேர். இது மொத்தம் 57 கிலோமீட்டர். அதாவது கோரமண்டல், அதாவது தமிழக கடற்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய 2வது பெரிய கடற்கரை இந்த கடற்கரை தான். செகண்ட் லார்ஜஸ்ட் பீச்சஸ் இந்தி ஏஷியானே சொல்லலாம். 57 கிலோமீட்டர் தொடர்ந்து. இது வந்து கோரமண்டலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடற்கரையில் ஒன்றான இருக்குது இந்த சில்வர் பீச். மேலும் இது கடலூர் அப்படின்றதால கடலுக்கு பேர் போன ஊர். கடலூர் மக்களோட வாழ்வில் நெருங்கி பயணிக்கக்கூடிய ஒரு இடம் சொல்லலாம். கடலூரில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஃபேவரட்டான பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்க, நிச்சயமாக இந்த கடலூர், தேவனாம்பட்டினம், வெள்ளி கடற்கரை தான் சொல்லுவாங்க. இது இருக்கிற இடம் வந்து தேவனாம்பட்டினம் அப்படின்ற ஒரு மீனவ கிராமம். இங்கே தான் இந்த கடற்கரை அமைஞ்சிருக்கு. இந்த காலத்தில் தாழங்குடா இது மாதிரி ஏகப்பட்ட கடற்கரை கிராமங்கள், அதாவது சொன்னாலும் 57 கிலோமீட்டர் தொலைவிலும் கடற்கரை கிராமங்களை கொண்டாடக்கியது தான் இந்த சில்வர் பீச். மேலும் பக்கத்தில் பேக் பட்டர்ஸ் இருக்குது, அதில் போட்டிங் விட்டுட்ருந்தாங்க, இப்போ போட்டிங் இல்லை. மேலும் இங்கே சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம், அதாவது ஏப்ரல், இந்த 2 மாதத்தில் ஏதாவது ஒரு நாள், ஒரு மாதத்தில் 2 இல்லை 3 நாட்கள் கடலூர் மாவட்ட நிர்வாகமே கோடை விழா அப்படின்றது ஒரு ஒரு வருடமுமே நடத்துவாங்க. அப்போ கலை நிகழ்ச்சிகள், கலை விழாக்கள், இது போன்ற விழாக்களை மாவட்ட நிர்வாகம் ஃபுல்லாக அமைச்சு ஒரு 3 நாள் அமைச்சு இந்த கடற்கரையில் மாலைகளை எல்லாம் நடைபெறும். ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும். கடலூர் சுற்றி இருக்க மக்கள் எல்லாருமே அந்த கோடை விழாவில் கலந்துப்பாங்க. போன்ற அழகான நிகழ்வுகளையும் மெமரிஸையும் கொண்டுள்ளது தான் இந்த தேவனாம்பட்டினம் கடலூர் வெள்ளி கடற்கரை. நிச்சயமாக போயிருப்பீங்க, போகாதவங்க நிச்சயமாக ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பக்கத்துலேயே தேவனாம்பட்டினம் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, அதாவது பெரியார் கலைக்கல்லூரி, அரசு கலைக்கல்லூரி. அதனால் அங்கே படிக்கிற பசங்களாக இருந்தால் டெய்லியுமே அங்கே போகிறதையும் வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. நாங்கள் போன டைம் வந்து மதியம் 12 மணி, அதனால் யாருமே இல்லை, கடைகளும் அதிகமாக க்ளோஸ் பண்ணி தான் இருந்தது. ஈவினிங்காக போனீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நேச்சர் என்ஜாய் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் கடலூர் டிஸ்ட்ரிக்டில், அது முக்கியமாக கடலூரில் தான். கடலூர் பீச்சுக்கு போகிறதுக்கு அதிகப்படியான டவுன் பஸ்ஸஸ் ப்ரைவேட் பஸ்ஸஸ் இருக்குது கடலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. நல்ல ஷேர்ட் ஹவுஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ அடுத்த தடவை போனீங்கன்னா டைமில் தான் நிச்சயமாக போய் விசிட் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.